ஹே டியூட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வடக்கு வீதியில் தில்லக்காளியம்மன் கோயில் ஆர்ச் உள்ள வந்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது நம்ம 100 ரூபாய் ஹோட்டலு. இன்றைக்கி வந்து இந்த 100 ரூபாய் ஹோட்டலில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா ப்ளஸ் சால்னா. முக்கியமாக சொல்லணும்னா இந்த சிக்கன் மூர்த்தப்பா இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதை நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்து ரெண்டு பேரும் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ கொடுக்க போகிறோம். இல்லை இங்கே வந்து ஃபேமஸான ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்கிறது பரோட்டா ப்ளஸ் மூர்த்தப்பா. இங்கே ரொம்ப 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 சூப்பராக இருக்குன்றாங்க. அடுத்த டிஷ்னால் மாப்பிள்ளை போவோம். அதாவது இங்கே வந்துட்டு நம்ம இந்த முட்டலாப்பா, சிக்கன் பெப்பரு, சிக்கன் ஆனியன் இதெல்லாம் இருக்குது. இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அபிடாலர் அப்படின்னு ஒரு டிஷ் வச்சுருக்காங்க. அந்த அபிடாலர்ன்ற டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னா, ஒரு பரோட்டா லேயர் இருக்குமா, அது நடுவில் கிரேவி ஏதோ வச்சு அது மேலே அந்த முட்டையோட டாப்பிங்ஸ்லாம் வச்சு பேக் பண்ணி தருவோம்னு சொல்கிறாங்க. அது கம்மி ஆர்டரில் செய்யறது இல்லை, அது பார்த்தீங்கன்னா ஒரு பல்க் ஆர்டர்ஸ் மட்டும் தான் செய்கிறாங்க. ஒரு 10-15 இந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்துட்டு இந்த அபிடாலன்ற ஃபுட்டு செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்கிற டிஷ்ஷெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ரிவ்யூவை நாங்கள் ரெண்டு பேருமே கொடுக்க போகிறோம், சேர்ந்து கொடுக்குறோம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணது முட்டலாப்பா, ரெண்டு பரோட்டா ஆர்டர் பண்ணோம். முட்டலாப்பா வந்துருச்சு, அது மேலே அப்படியே சால்னா ஊற்றி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்க வேண்டியதான். நான் கடைக்குள்ளே வந்ததுக்கப்புறமே நம்ம பொட்டா நர்கரில் மாஸ்டர் அவர் வந்து பொட்டா வீசுகிற ஸ்டைல்லே செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக அவர்கிட்ட எப்படி வாங்கி சாப்பிட்ணுட்டு அதே மாதிரி அப்படியே புசு 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 புசுன்னு நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது பரோட்டா. இந்த சால்னாலாம் அல்டிமேட்டு, செம்மையாக இருக்குது, சரி சூப்பராக இருக்குது, நல்லா இருக்காங்க, நல்லா சூப்பராக இருக்குது. அந்த கலரில் மேலே ஊற்றி அது ஊறி சாப்பிடும்போது டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. ஆனால் அவளை ஊற வச்சது அப்படியே எடுத்து சாப்பிட போது ஆசம் நல்லா டேஸ்ட்டு. அந்த முட்டலாப்பா அந்த எண்ணெயில் நல்லா முருகலாக வந்து அது மேலே அந்த சால்னா ஊற்றி உள்ளே அந்த முட்டை டேஸ்ட்டோடு சாப்பிட்றதுக்குல்ல அல்டிமேட்டாக இருக்குது. அதில் பரோட்டா மொறுமொன்று இருக்கிறதுக்கு மேலே முட்டை ஊற்றி சால்னா ஊற்றி சாப்பிட்றோம்ல, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே வந்துட்டு சாயந்தரம் ஒரு 6-6 கடை ஆரம்பிச்சுறாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கடை எழுந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு தெரியும், அந்த கம்பியெலாம் போட்டுருக்கோம் அது உள்ளே தான் போடுவாங்க. அழகாக நின்று வாங்கிட்டு போங்க, இல்லை நான் சாப்பிட்றது ஓகேன்னா இப்படி ஓரமாக எங்களை மாதிரி வந்து நின்று சூப்பராக சாப்பிட்டு போங்க. ஸோ நீங்கள் என்ட்ரன்ஸ்க்குள்ளே வந்தாலே இந்த சால்னாவோட அப்படியே இருக்குது. அவங்க ஆளை தூக்கிட்டு இருந்து இந்த கடையில் வந்து விட்டுரும் அந்தளவுக்கு. இங்கே வந்து சால்னா வந்து ஒரு அல்டிமேட் தான், ஏன்னா சால்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்குது. எப்படி தேனாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சால்னா பார்த்தீங்கன்னா குட்டி, அப்புறம் ரெகுலர் கஸ்டமர் நாங்கள் சாப்பிட்ற மாதிரியே எங்களுக்கு எங்கே கொடுத்து எங்களோட இருந்து சாப்பிட்றாங்க. அவங்களும் சரி ஜாயின் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். விஷ்ணு பெரிய பகவதி, குட்டி பகவதி வாங்குவோம், நல்லா இருக்கும். அப்புறம் நாங்கள் டெய்லிக்கும் அப்பா ஏதாவது சால்னா வாங்கிட்டு வரணும்னா இங்கே தான் வாங்கிட்டு வருவாங்க. மூர்த்தப்பான்றது பரோட்டா லேயருக்குள்ள அவங்க அந்த சிக்கன் ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. இதை பத்தி நாங்க சொல்றத விட நம்ம ஓனர் அண்ணே வந்து சொல்லுவாங்க இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்ட்டு. அவங்கள்ட்ட கேட்போம். 100 ரூபாய் கடையோட ஓனர் அவங்க, ஏன்னா இவங்க வந்து இப்போ மூர்த்தப்பா இதை வந்து நம்ம சொல்கிறத விட அண்ணனே சொல்லுவார். ஓகேவா, இது எப்படின்னு எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, இதை இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொல்லுங்கள். இது வந்து சிங்கப்பூரில் ஃபேமஸான இது, இது சரி நம்ம சிதம்பரத்தில் இங்கே எங்கேயுமே கிடையாது. அதனால் இது இங்கே செஞ்சால் நல்லா கொஞ்சம் பேர் வாங்கலாம்ட்டு இதை செஞ்சு கொடுக்குறீங்க. ஓகேவா, நீங்கள் போய் கடை வந்து நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க? நம்ம ஆரம்பித்து 13 வருஷம் ஆகுது. ஓகே, 13 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மூர்த்தப்பா இந்த ரிஷ்லாம் எப்போ கொண்டு வந்தீங்க ஸ்டார்டிங்லேவா? ஒரு வருஷம் கழிச்சு கொண்டு வந்து, ஒரு வருஷம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு கொண்டு வந்துருக்கீங்க. ஓகேண்ணா, டிஷ் இருக்குண்ணா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது வந்து கொஞ்சம் வேலை கொஞ்சம் கொள்ளலாம், அதனால் வந்து கொஞ்சம் ரொட்டிலாம் கொடுக்க முடியாது. அதனால் வந்து கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக கொள்ளலாம், அதனால் வந்து இப்படி யாராவது கேட்டாங்கனாக்கா ஒரு 10-20 கேட்டாங்கனாக்கா போட்டு கொடுப்போம்.
பல்க் ஆர்டரா பெருசா இருக்கு. ஆ பல்கா போட்டு கொடுங்க. கண்டிப்பா இந்த 100 பாய் கடை வந்து ஃபர்ஸ்ட் சாகணும். இது எங்க டீம் சார்பாக நாங்க வந்து சொல்றோம் ஓகேங்களா. இப்பயும் வந்து பரோட்டா பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் தான், ஒரு நார்மல் பரோட்டா 10 ரூபாய் ஆகுது. நான் இப்போ நான் இந்த டைம்லயும் 10 ரூபாய் எல்லாமே ரேட் ஆயிடுச்சு. நான் மேக்ஸிமம் 12 ரூபாய் 13 ரூபாய் ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே ஸ்டேபிள் கரெக்டாக அந்த 10 ரூபாயிலே மெயின்டைன் பண்ணுவீங்க, அது எப்படி நான் 10 ரூபாயிலே மெயின்டைன் பண்ணுவீங்க? வெளியெல்லாம் கூட விற்கிது. கண்டிப்பாக ஆமாம், இது நம்ம எல்லாம் செய்கிறதால வந்து நம்ம பசங்க எல்லாம் செய்கிறதால வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது உங்கள் பசங்களுக்குள்ளே செஞ்சுக்கிறதுனால கம்மி பண்ணி போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த சான்லாம் இந்த பரோட்டா தான் எப்போ பரோட்டா மாதம் பசங்க எத்தனை மணிக்கு வந்து ஆரம்பிச்சிங்க நீங்கள்? நான் 2 மணிக்கு வருவேன். 2 மணிக்கு வந்து அதுலேருந்து மாவு பிணையிறது, அதை பிணைஞ்சி வச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஊறணும், புளிக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா ஒரு பொச பொசு சாப்பிட்டு கொடுக்கும். 4:30 மணிக்கு வருவாங்க, பேடா போடுறதுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் அது போட்டு முடிஞ்சு அது ஒரு 2 மணி நேரம் இதிலே இருக்கும். அது 6 மணிக்கு வந்து விசிற ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சர்வீஸ் பண்ணுவோம். ஆ, பெரியவங்களேருந்து சின்ன வரையும் சாப்பிட்லாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மூத்தப்பாவை முடிக்க போகிறோம். இங்கே வந்துட்டு டபுள் அப்பான்னு ஒன்று இருக்குது, அது என்னன்ட்டு மாப்பிள்ள சொல்லுவான். எஸ் ஆமாம், அது வந்து ஃபஸ்ட்டு அப்பானா வந்துச்சிங்களா, ஒரு முட்டை போட்டு செய்வாங்க. இதே டபுள் அப்பானு வச்சுக்கோங்கன்னா 2 முட்டை செஞ்சு ஒரு பெரிய மஞ்சள் சைஸில் செய்வாங்க. அதான் வந்து டபுள் பசங்களோட ஜாலியா வெயிட் கம்மியா பட்ஜெட்ல டேஸ்டா சாப்பிடணும் அப்படிங்கிறதுல நூபாய் பெஸ்ட் ஹோட்டல். பசங்க எல்லாத்துக்கும் தெரியும், யூனிவர்சிட்டியில் இருக்க எல்லா பசங்களுக்கும் தெரியும். மெயினாக இங்கே சிக்கன் முத்தாஃபா ரொம்ப ஃபேமஸ்ஸு, பரோட்டாவும் அந்த கிரேவி ரொம்ப இது ஃபேமஸாக இருக்குது. இது பட்ஜெட்டு, அது நமக்கு நார்மல் டைம் பசங்களோட பரோட்டில் என்ஜாய் பண்ணிட்டு இந்த அட்மாஸ்பியர் என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல கடையாக இருக்குது. ஸோ இந்த அட்மாஸ்பியர் என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக சாப்பிட்ணும்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் ஒரு பெஸ்ட் ஹோட்டல்னு சொல்லிட்டுருக்காரு அண்ணன். சிக்கன் ஆனியன் ஆர்டர் பண்ணிருக்கோம், நான் கொஞ்சம் வாங்கிக்கலாம். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு சிக்கன் ஆனியன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்கள் சாப்பிட்டாச்சு, நான் வந்து கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். ஸ்பைசியாக சார சாரமாக அல்டிமேட்டு நிறைய நிறைய சொல்லிட்டு போகலாங்க. இது இதை பற்றி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ம், சூடு பறக்க பரோட்டா, அதோட செம்ம சுடா அந்த ஆனியன் ஹைலைட்டு. சுட 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 அந்த வேர்க்க வேர்க்க சாப்பிடும்போது அந்த வேர் ஒரு பக்கம் ஊற்றணும், அந்த சூடு ஒரு பக்கம் இறங்கணும். கண்டிப்பாக சாப்பிட்டு முடிச்சாச்சு வயிறு ஃபுல்லு தானே. கண்டிப்பாக வயிறு ஃபுல்லு தான். ஓகேண்ணா, ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போது அண்ணா வந்துட்டு போயிருந்தாங்க, வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட என்னென்னு சொல்லி கேட்கலாம். உங்களுக்கு எந்த டைம்னா கூட்டமாக இருக்கும், எப்போ நல்லா ரன்னிங் இருக்கும்? 7:30 ஒரு 9:30 மணி வரைக்கும் கும்பலாக இருக்கும். 7:30 9:30 வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆமாம், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வ
நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் 100 ரூபாய் குக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல முறையில் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து அந்த இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து நல்லா என்னென்ன செய்யணுன்ட்டு அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் என்னென்ன செய்கிற ஐட்டம் செய்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள் ஒயிட் மூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதாக தெரியாமல் ரொம்ப நன்றி. அண்ணன் சொன்ன மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.